ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, அமாக்சிலின் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க, இதில் என்ன மாதிரியான பயன்கள் எல்லாம் இருக்குது, இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இந்த மருந்துனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் வந்து ஏற்படுது, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, எந்த வயதிலிருந்து இந்த மருந்தை எடுத்துக்கலாம் என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். பாக்டீரியா நோய் தொற்று, மேல் சுவாச குழாய் நோய் தொற்று, தொண்டை நோய் தொற்று, பாக்டீரியல் வஜினோசிஸ், மூச்சுக்குழாய் அழிச்சி, சைனஸ் ப்ராப்ளம், தோல் நோய் தொற்று, முக வீக்கம், ஆந்த்ராக்ஸ், மூக்கில் ஏற்படும் பரு, பிம்பிள்ஸ், நுரையீரல் நோய், காதில் ஏற்படும் நோய் தொற்று, உள்நாக்கு அழிச்சி, சிறுநீரக பாதை நோய் தொற்று, நிமோனியா, வயிற்றுப்புண், சிறுநீரக பை நோய் தொற்று, அப்சன்ஸ். இது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான பாக்டீரியா நோய் தொற்றுக்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. அடுத்து, இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செய்யுது, இது எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து பொதுவாகவே ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது, நம்ம உடம்புல எப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த மருந்து வந்து நம்மளுக்கு சப்ளிமெண்ட்டாக பயன்படுது. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாவை எல்லாத்தையுமே அழித்து அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து, நோய் தொற்றுலேருந்து, இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. இந்த மருந்து பாக்டீரியாவினுடைய சுவர், அதாவது அதனுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய செல்களால் ஆன ஒரு சுவரை வந்து தாக்கி அதை உடைக்குது. அது வந்து பெப்டிடோ கிளைகள் என்று அதை வந்து அழைக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியா உற்பத்தி ஆகிறத வந்து தடுத்து நிறுத்துது. அதாவது, பாக்டீரியா வந்துட்டு இன்னும் அதிகமாகிட்டே போகிறது, இன்ஃபெக்ஷன் இன்னும் அதிகமாகிறத தடுத்து நிறுத்துது. ஒரு பாக்டீரியா நம்ம உடம்புல உயிர் வாழணும் அப்படின்னா அதனுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய செல்களில் தான் பலம் அதிகமாக இருக்கும். அந்த செல்களை வந்து நம்ம உடைச்சி அதனுடைய வெளிப்புறத்தை சிதைச்சிட்டோம் அப்படின்னா பாக்டீரியா சீக்கிரமாக செத்து போயிடும். அதே மாதிரி பாக்டீரியா பரவாது, இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலில் வந்துடும். இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுனால சீக்கிரமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய நோயினுடைய பாதிப்பு குறைஞ்சி நாம் பழையபடி நல்லாயிடுவோம். ஸோ இதற்காக இந்த மருந்து சப்ளிமெண்ட்டாக கொடுத்து ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இது வந்து நம்மளுக்கு வந்து பயன்படுது. ஸோ இந்த மருந்து இப்படி தான் நம்ம உடம்புக்குள்ளே போய் அந்த பாக்டீரியாவினுடைய செல்கள் வந்துட்டு டேமேஜ் பண்ணி அந்த இடத்துல இன்ஃபெக்ஷனுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை வந்து பாதுகாக்குது. அடுத்து, இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படுது என்பதை தெரிஞ்சுப்போம். கொமட்டல், ஒவ்வாமை அதாவது அலர்ஜி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, காய்ச்சல், மூட்டு வலி, தோல் மஞ்சள் நிறத்தில் மாறுதல், கடுமையான மாதவிடாய் இரத்தப்போக்கு, நாக்கில் சுவை மாறிய ஒரு உணர்வு ஏற்படுவது, வலிப்பு நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, பல்லு வந்து வெள்ளை நிறத்தில் இல்லாமல் வேற ஒரு பழுப்பு நிறத்தில் மாறுவதற்கான வாய்ப்பு, இவை எல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள். இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தால் நீங்கள் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அடுத்து, இந்த மருந்தை யாரெல்லாம் சாப்பிடலாம், எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களுடைய பாக்டீரியல் நோய் தொற்று இன்ஃபெக்ஷனுடைய அளவுக்கு ஏற்ப தான் இதை எடுத்துக்கணும். நோய் தொற்றினுடைய அளவு தெரியாமல் நாமளாகவே இந்த மருந்து எடுத்துக்கினா அதனால் சைடு எஃபெக்ட் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்தை எல்லாருமே எடுத்துக்கலாம். இது ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்றதுனால நோய் எதிர்ப்பு தன்மை நம்ம உடம்புல அதிகமாகும் போது அதனால் நம்ம உடம்புக்கு பல விதமான பாதிப்புகள் ஏற்படுத்து வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியா இருந்தாலும் அது ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக் நம்ம நிறைய எடுத்தோம்னா அதனாலே நம்மளுக்கு பாதிப்பு நிறைய இருக்கு. ஸோ அதனால டாக்டருடைய அட்வைஸ் இல்லாம ஆன்டிபயோட்டிக் வந்து எடுத்துக்காதீங்க. குழந்தைங்கிலிருந்து பெரியவங்க வரைக்கும் டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக நேரத்துக்கு ஆன்டிபயோட்டிக் எடுத்தீங்கன்னா சீக்கிரமாகவே இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து குறையும், சீக்கிரமாகவே நோய் வந்து முழுமையாக குணமாகும். ஸோ அதனால் கரெக்டான நேரத்துக்கு எப்பவுமே ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட் என்னென்ன, இது எப்படி வேலை செய்யுது என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.